அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்கள் தலைப்பை பார்த்ததுமே உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நான் என்ன பேச போகிறேன்னு. நம்ம தாத்தா பாட்டி பற்றி தான். யார் அவங்க? பெரிய வயசு ஆனால் குழந்தை மனசு. அவங்களுக்கு பேராசையெல்லாம் கிடையாது, சின்ன ஆசை தான் குடும்பம். அவங்க இல்லைன்னா நமக்கு நடக்கிற பாதை இல்லை, நம்ம பேசுகிற மொழி இல்லை, அதனால் கிடச்ச பந்தங்கள் இல்லை. அவங்க இல்லைன்னா ஏன் சார் நம்மளே இல்லை. இப்படிப்பட்ட அந்த பெரிய ஆலமரத்தோட வேர்கள் தான் நம்ம தாத்தா பாட்டி. இந்த ஆலமரத்தோட பகுதிகள்லாம் நல்லா கிளைய விட்டு தலைஞ்சு பெரிய இடத்துல இருக்கிறப்போ அந்த சின்ன வேர் என்னால் முடியல அப்படின்னு கொஞ்சம் தண்ணி கேட்டப்ப நம்ம அவங்களுக்கு பண்ணுறது என்னென்னா, அந்த தாத்தா பாட்டியோட பேரன் சொல்லுவான், ஏதாவது வேலை சொன்னான், போ கிளப்பா உனக்கு வேறு வேலையே இல்லை. அவங்க மருமக சொல்லும், ஏங்க நீங்கள் மட்டும் காசு கொடுத்துட்டுக்கிறீங்க, ஏன் உங்கள் தம்பி கொடுக்க மாட்டாரா? அப்போ மகன் அதை அவங்ககிட்ட சொல்லுவான், நீங்களே உங்கள் வாழ்க்கை எப்படியாவது பார்த்துக்குங்கப்பா, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இப்படி வாழ்கிறக்கே வழி தெரியாமல் தன் ரத்தத்தில் ஊர்ன வளர்ந்த சொந்தங்களே நமக்கு உதவி செய்யாமல் ஒரு மூளையில் தூக்கி போட்ட அந்த ரெண்டு கிழடுக யாரோ ஒரு புண்ணியவன் பக்கத்து வீட்டிலேருந்து பலகாரமோ இனிப்போ கொண்டு வந்து தரப்ப அதை வாங்கி மூடி வைப்பாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், எதுக்குங்க மூடி வைக்கிறீங்க, இப்போயே சாப்பிட வேண்டியதானே சாயங்காலம் ஆச்சுல. இல்லைங்க என் பேரமாருக்கு வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம தாத்தா பாட்டி.